கமல் சார் வச்சதுக்கு படம் பண்ணுவீங்க கட்டாயமா இப்ப நான் அது இப்ப உங்களுக்கு அவருக்கு அது திறந்தா நல்லா இருக்கும்ல அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அதனால அதனாலதான் வேட்டையாடல டூ புடிச்சுக்கிட்டு உழுக்கிட்டு இருக்கேன் அவர் நான் பார்த்த போது என்ன சொன்னாரு சரி பாப்பா வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு அந்த மகேந்திரன் நானும் ரொம்ப நண்பர்கள் மகேந்திரன் என்கிட்ட வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு படம் பாட்டு எடுப்பாங்க அப்ப கௌதம் கதை ரெடி பண்ணிட்டதுனால அது எவ்வளவு சீக்கிரம் நடக்குதுங்கிறது கமல் சார் கையில இருக்கு நீங்க ஒரு வீடியோ பண்ணி போட்ட உடனே ஒரு ஜெனியூனான ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு சார் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவங்க எல்லாம் கொடுக்குற கிரெடிட்டுக்கு நான் வந்து எமோஷன் ஆகலாம் சந்தோஷம் எனக்கு ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் நேர்மையானவன் ஏனவேன் நல்லதாக அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறுல எடுத்த படம் கரண்ட் ட்ரெண்ட்ல இன்னைக்கு பசங்க வந்து சந்தோஷமா கைதட்டாங்கன்னா அவன் எந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கணும் எந்த எந்த அளவு இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் பதினேழு வருஷத்துக்கு நீ ஒன்னும் ட்ரெண்ட்ல இருக்கா தம்பி கௌதம் கமல் சாருங்கிறவர் அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு படத்துல அது ரவி ஒரு அவரும் சேர்ந்து பண்ண வேலை சோ அதனால இவர் இந்த டீமால எனக்கு ஒரு நல்ல படைப்பை தர முடியும் தருவாங்க சென்சார் போர்டுக்கு போயிட்டு ரேட்டியாளர் அனுப்புறதுக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காத கொடுத்தா நாங்க வந்து பெரிய போராட்டம் நடத்துவோம் சொன்னாங்க இது மனுஷன் பண்ணக்கூடிய வேலையை ஏண்டா என்னை காப்பாத்துறதுக்கு என்னை மெம்பர் ஆக்கி ஒரு ஒரு அசோசியன் நீ வைக்கிற அதுல நான் மெம்பர் எனக்கு வந்து நீ சர்டிபிகேட் கொடுக்காதுன்னு சொல்ற நீங்க எல்லாம் என்னடா சோறு திங்கிறீங்களா என்னடா சாப்பிடுறீங்க அதுல எல்லாம் யார் யார் போனாங்கிறது நான் பேரெல்லாம் சொல்ல முடியும் இப்ப வேண்டாம் என்ன அப்படி எல்லாரும் சில பேர் நெகட்டிவா நான் பேசியிருக்கேன்னு நினைப்பாங்க கடைசியில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன் படம் ஹிட் ஆகி போச்சு என்ன பண்ணுவீங்க எல்லாரும் தலை தொகை நிப்பீங்களா முதல்ல மனுஷனா இருங்கடா எல்லாருக்கும் காசு வேணும் காசு மட்டும் வாழ்க்கை இல்லை இப்போ வர அப்கமிங் ப்ரொடியூசருக்கு சினிமா எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது நான் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க சினிமா என்பது ஒரு மாயை நீங்கள் வந்து பணம் எக்கச்சக்கமாக உங்கள்ட்ட வச்சிருக்கீங்க உங்கள்ட்ட பெரும் பணம் இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக வரலாம் மித்தப்படி நீங்கள் ஜெயிப்பீங்களா அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ரிஸ்க்கான மேட்ரு உங்களை அது வந்து வாழ்க்கையை வந்து வீணாக்காதுன்னு நினச்சிங்கன்னா உள்ள வாங்க இப்போ கௌதம் மேனன் மாதிரி ஒரு பரபரப்பான ஃபாலோவிங் இருக்கா ஒரு சங்கர் மாதிரி இருக்கா ஒரு மணிரத்தன மாதிரி இருக்கா அப்படி ஃபாலோவிங் இருந்தாலும் அவங்க படங்களும் ஃப்ளாப் ஆகிறது மணிரத்தன படம் எத்தனை படம் ஃப்ளாப் ஆகி எத்தனை பேர் செத்து போயிட்டான் நேரத்தை பொறுத்து அவங்க டேலண்ட்டை பொறுத்து தான் படம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கும் கெஸ்ட் ப்ரொடியூசர் மாணிக்கம் நாராயணன் அவர்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும் வேட்டையாடு விளையாடு வந்து அப் அந்த டைம்ல ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய ஆளா இருக்காரு கூட சொல்லலாம் ஓகேங்களா சோ அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு சோ சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இப்போ நீங்கள் ப்ரொடியூசராக எப்படி உங்கள் ஜர்னி ஆரம்பிச்சுங்க ஓ அதாவது நம்ம நாட்டில் வந்து சினிமா மேலே எல்லாருக்குமே மோகம் நூற்றி நாற்பத்து நாற்பது கோடி மக்கள் நூற்றி முப்பத்தொம்போது கோடி பேர் அதில் தான் இருப்பான் ஸோ அந்த சினிமா அப்படிங்கிறது ஒரு ஒரு மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு மீடியம் ஸோ என்னுடைய ஆரம்பமே வந்து நான் வந்து என்ன ஒரு ஃபோட்டோகிராஃபராக தான் ஆரம்பிச்சேன் வாழ்க்கையை ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா ஏறலாம் நல்லா இருக்கேன் ஃபோட்டோ அப்படி பார்த்து நம்மளை பார்த்து நன்றி சொல்கிற மாதிரி எல்லோரையுமே மகிழ்விக்கிற ஒரு நல்ல தொழிலே எனக்கு ஆரம்பிக்கிறது கடவுள் அனுமதிச்சிருக்காரு அது எனக்கு எங்கள் அண்ணன் தான் கற்றுக் கொடுத்தார் ஃபோட்டோ எடுக்கிறது எப்படிங்கிறத ஸோ ஃபோட்டோ எடுத்தேன் அப்புறம் வந்து எயிட் எம்எம் சிக்ஸ் எம்எம் எடுத்தேன் அப்புறம் வீடியோ எடுத்தேன் அப்புறம் டெலிவிஷன் ப்ரோக்ராம் பண்ணேன் அப்புறம் இது வந்து சினிமா என்பது அடுத்த படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஏறினேன் ஆனால் அது ரொம்ப டேஞ்சரஸான படிங்கிறது ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணுறோம் ஸோ டெலிவிஷன் பண்ணுற வரைக்கும் அது வந்து ஒன்றும் எதுவுமே பெருசாக தப்பாக தெரியல பட் சினிமா என்பது ஒரு ஒரு மாயை அது வந்து மக்களாக நம்மளை வந்து பணத்தை இழக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை மீறி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பணத்தால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு வெளிந்தாளர் கொஸ்டின் பட் அப்படித்தான் நான் சினிமா ஒரு பேஷன் அப்படிங்கிறாலும் சினிமாவுக்கு வந்துவிட்டேன் இதே மாதிரி நீங்கள் ப்ரொடியூசராக நீங்கள் வந்திருக்கீங்க இவ்வளோ தூரம் இப்போ வர அப்கமிங் ப்ரொடியூசருக்கு சினிமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நான் நிறைய பணங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க அவங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதை வந்து ஒரு வியாபாரமாக நம்ம ஜெயிச்சிடலாம் அதாவது படம் எடுத்து பணத்தால் இப்போ வேட்டாடுதலில் கூட வந்து பணத்தால் ஜெயிச்சதான்றது கேள்வி வேறு அது வந்து எனக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்தது ஒரு பெரிய அந்தஸ்தையும் ஒரு மரியாதையையும் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்து நல்ல ரெக்கக்னிஷன் கொடுத்தது அதனால சினிமா என்பது பணம் காய்க்கிற மரமாக நினச்சிக்கிட்டு நீங்கள் தயாரிக்க வராதிங்க நீங்கள் டேரக்டராக வாங்க ஆக்டராக வாங்க என்னொன்று வாங்க அது வேறு பட் சினிமா என்பது ஒரு மாயை நீங்கள் வந்து பணம் எக்கச்சக்கமாக உங்கள்கிட்ட வச்சுருக்கீங்க இல்லை மா வந்து மா மாபெரும் கம்பெனி ஒரு பெரிய நிறுவனம் நான் வந்து ஒரு டிஸ்னி ஸ்டாரு இல்லை ஒரு சன் டிவி இல்லை ஒரு ஏஜிஎஸ்ஸு இல்லை ஒரு லைக்கா இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனமாக இருந்து உங்களோட பெரும் பணம் இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக வரலாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஜாஸ்தி இல்லை நீங்கள் ஹீரோவாக இருந்த படம் எடுத்தால் பணத்தால் ஜெயிக்கலாம் மெத்தபடி நீங்கள் ஜெயிப்பீங்களா அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ரிஸ்க்கான மேட்ரு உங்களுக்கு நல்ல படம் அமைஞ்சு நல்ல டேரக்டர் அமைஞ்சு நல்ல டெக்னீஷியன் அமைஞ்சு படம் ஓடுனா தான் நல்லது இல்லை சில பேர் குப்பையாக படம் எடுத்து இருக்கிற ஸ்டாரை வச்சு வித்துறாங்க அது எல்லா நேரமும் நடக்காது எல்லா நேரமும் சினிமா ஒரு மாதிரி இருக்காது ஒரு கை ஏற்றும் ஒரு கை இறக்கும் ஸோ அதனால் நீங்கள் தயாரிப்பாளரை வரணும்னா உங்களுக்கு ஆசை இருக்கலாம் பணம் வரும்னு நினச்சி வந்து மாட்டிக்கிறாதீங்க பணம் வரலாம் வராமலும் போகலாம் அதனால் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா நிறைய உங்களுக்கு விளையாட பணம் இருந்தால் விளையாடுங்க அது அப்செட்டாக மாட்டிங்க உங்களை அது வந்து வாழ்க்கையை வந்து வீணாக்காதுன்னு நினச்சிங்கன்னா உள்ளே வாங்க இல்லைன்னா தயாரிப்பாக உள்ளே வராதிங்கிறது தான் என்னுடைய சின்சியர் அவ்வளோ பணங்கள் இருந்தோம் இல்லை இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இருந்தால் இன்னும் ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டேரக்ட் இப்போ நம்ம ஒரு ப்ரொடியூசராக இருக்கணும் ஒரு டேரக்டர் எப்படி யோசிக்கிறாங்களோ அந்தளவுக்கு யோசிக்கணும் அந்த மாதிரி என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் நல்ல ப்ரொடியூசராக ஆகலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள் நல்ல ப்ரொடியூசர் ஆகிறதுங்கிறது உங்கள் கையில் இல்லவே இல்லை நீங்கள் நல்லவனாக இருக்கலாம் ஆனால் நல்ல ப்ரொடியூசர் ஆகிறதுங்கிறது அவங்க ஒர்க் பண்ணுறப்போடைய டீம் நடிக்கக்கூடிய ஹீரோவை பொறுத்திருக்கு அவங்க தான் உங்களை ஏற்றவும் முடியும் லெட் டவுன் பண்ணவும் முடியும் ஹீரோ என்ன பண்ணுவார் பா அவர் கதையை கேட்பார் அவர்கிட்ட அவரை நம்ம பெருசாக ஒன்று குறை சொல்ல முடியாது அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும் அது இருக்கும் அந்த அவங்கள அந்த டீம் இப்போ என்ன டீம் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க யார் டேரெக்டர் யார் கேமராமேன் யார் ஆர்ட் டைரக்டரு யார் எடிட்டர் யார் மியூசிக் டேரக்டர் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அந்த டீம் அந்த கிளிக் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்த படம் ஓடுமே தவிர நீங்கள் நல்லவருங்க இப்போ நான் நல்ல வந்தேன் என் படம்லாம் ஓடிச்சேன்னு இல்லை நான் ரொம்ப ஆள் அதனால் படம் வந்து நம்ம பொறுத்து ஒரு ஹீரோவே வந்து நல்லவர் அப்படிங்கிறதுனால அந்த படம் ஓடாது அந்த கதையில் வந்து ஒரு ஸ்பைஸ் இருக்கணும் ஒரு எமோஷன் இருக்கணும் அப்படி தான் படம் ஓடும் அதனால டீமை பொறுத்து தான் ஒரு படம் ஓடும் அந்த டீம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ நல்ல கதை கூட இருக்கலாம் அதை ப்ரெசென்ட் பண்ணுறது ஒழுங்காக பிரசன்ட் பண்ணலாம் படம் ஓடாது ஆகவே மக்களை அது பாதிக்கணும் மக்களுக்கு ஒரு வெளுப் இது ஒரு இது ஏற்றணும் ஸ்பைஸ் ஏற்றணும் இப்போ எப்படி பப்ளிசிட்டி பண்ணி படத்தோடைய எல்லா வேல்யூ ஏற்றுறாங்க அதெல்லாம் நடந்தால் தான் படம் இல்லைன்னா படம்லாம் ஓடி காசு வருது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த படங்களில் நான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டேன் அதனால தான் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற மிஸ்டேக்ஸ் என்னென்னு சொல்லுவேன் அது மிஸ்டேக் நான் பண்ணுறேன்னா இல்லையாங்கிறது செகண்ட்ரி தான் அதாவது நான் பண்ணுற மிஸ்டேக்கு தப்பான ஆளுங்களோட அந்த கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவார் கலைஞர் கடனிதி அந்த மாதிரி தான் அதாவது நம்ம யாரோட சேர்கிறோம் அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவாங்களாங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது அது வேறு விடுங்க அவங்க வந்து திறமைசாலிகளாக இல்லை இல்லையா அந்த திறமைசாலிக்கு அந்த டயத்தில் நேரம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவருடைய மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குது அவருக்கு இப்போ கௌதம் மேனன் மாதிரி ஒரு பரபரப்பான ஃபாலோவிங் இருக்கா ஒரு சங்கர் மாதிரி இருக்கா ஒரு மாதிரி இருக்கா அப்படி ஃபாலோவிங் இருந்தாலும் அவங்க படங்களும் ஃப்ளாப்பாக இருக்குதுதான் மணிரத்ன படம் எத்தனை படம் ஆகி எத்தனை பேர் சேர்த்து போயிட்டான் அந்த மாதிரி நம்மளுடைய நேரத்தை பொறுத்தும் அவங்க டேலண்ட்டை பொறுத்து தான் படம் ஸோ உங்கள் நேரம் நல்லா இருந்து நல்ல படம் வந்துருச்சுன்னா ஓகே உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா அந்த மாதிரி குப்பையை பொறுத்து படத்தை எடுத்து உன் காசையும் காலி பண்ணி உன்னையும் காலி பண்ணிவிடுவாங்க அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் இருந்தால் தான் படத்துக்குள்ளே வரணும் என்ன படத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படியே என்னுடைய அனுபவங்க இது வந்து புலம்பெல்லாம் கிடையாது இவர் கேட்குறாரு நானாக போய் இவரை கூப்பிடல சார் வாங்க தம்பி என்னை கேடுங்கன்னு நான் சொல்ல சத்தியமாக சொல்ல இவரு எனக்கு யாருன்னு கூட தெரியாது இப்போ என் ஆஃபீஸில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாலே வந்தார் அதனால் நான் போய் யாரையும் எந்த மீடியாவையும் கூப்பிடு எனக்கு பப்ளிசிட்டி வேணும் என்ன எடுத்து போடுன்னு நான் சொல்லவே இல்லை சத்தியமாக யாரோ ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன்னு சொன்னாங்க ஒரு சேனலில் இவர் பப்ளிசிட்டிக்கு பேசுகிறதுனா பப்ளிசிட்டிக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை தம்பி எனக்கு அதில் பத்து பைசா வர்றதும் கிடையாது அதனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன் அதை நல்லபடியாக எடுத்துக்கலாம் நீங்கள் கிட்ட வேணும்னா எடுத்துக்கலாம் வேண்டாட்டா விடுங்க நீங்கள் பார்த்த கமெண்ட்டில் விட நான் பார்த்த வீடியோஸில் கமெண்ட்டில் வந்து நீங்கள் மற்ற தமிழ்நாட்டில் அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸ் இருந்தோம் நீங்கள் ஒரு வீடியோ பண்ணி போட்ட உடனே ஒரு ஜெனிவனான ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு சார் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப நன்றி அது எனக்கு அவங்கெல்லாம் கொடுக்குற கிரெட்ருக்கு நான் வந்து எமோஷன் ஆகலாம் சந்தோஷம் எனக்கு ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னை ஜெனுவின் நான் உண்மையில் ஜென்வின் நான் ஹனஸ்டான ஆள் என்னை மக்கள் இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டதுக்காக நான் மக்களுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு பேச அனுமதித்த உங்கள் சேனல்களுக்கு நன்றி சொல்கிறேன் தானே என்னை கொண்ட மக்களோட சேர்த்துருக்கு நான் நேர்மையானவன் எனவேன் அப்படின்னு ரொம்ப எல்லா யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன நான் வந்து என்னை நீங்கள்லாம் எடுக்கலைன்னா என்னை பற்றி யாருக்கும் தெரிஞ்சுருக்காது நான் நேரம் ஏனவனு என் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியுமே தவிர மக்கள் எனக்கு இதனால் லாபம் இருக்கான்னு கேட்காதுங்க எனக்கு லாபம்லாம் கிடையாது பணத்தில் எனக்கு லாபம் இல்லை பட் மன திருப்தி இங்கே மனுஷனுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை தான் முக்கியம் அது எனக்கு இப்போ வந்துருச்சு நான் வந்து வயசாகிட்டால் கூட அது எந்த வயசுலேயே அது கிடச்சிருச்சுல எனக்கு ஸோ நான் பெரிய அச்சீவ் பண்ணிட்டேன்னு எனக்கு சந்தோஷமாக இருக்கேன் அது எனக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லா மீடியாவுக்கும் எல்லா யூடியூப் சேனலுக்கும் நன்றி சார் இந்த வார்த்தை வந்து நீங்கள் இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்திருக்கீங்க நைன்டீன் நைன்ட்டி அது நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்து இருந்து நீங்கள் சினிமாவில் ப்ரொடக்ஷனில் இருந்து இத்தனை வருஷம் கிடைக்காதது இப்போ கிடைக்கும்போது அது எப்படி இருக்குது உங்களுக்கு பயங்கர சந்தோஷம் ஏதோ ஸ்டேஜ் அதாவது எப்போவுமே தம்பி நேர்மையானவங்களுக்கு வந்து ரொம்ப சோதனைகள் ஜாஸ்தியாக வரும் பட் கடைசியாக வந்து தர்மம் வெல்லும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நான் நேர்மையாக இருந்திருக்கேன் அதற்கான ஒரு ஒரு அங்கீகாரம் ஒரு 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 ரெக்கக்னிஷன் இப்போ வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப இப்போ எப்படி கமல் சாருக்கு வந்து இந்த விக்ரம்ங்கிற படத்தில் வந்து இவ்வளோ பணம் கொட்டு கொட்டு கொட்டுது இப்போ ஸோ அவருடைய ஒரு கடின உழைப்பாளி அவர் ஒரு சினிமாவை என்னை விட பேஷனேட்டாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள் பணத்தை பற்றி கவலைப்படாமல் பணம் நல்ல படம் எடுக்கணும் நல்லா எடுத்துடணும் அப்படிங்கிற சி அப்படின்ற ஒரு 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 மகா பேஷனேட் ஆள் அவருக்கு பணம் வந்திருக்கு கடவுள் கண்ணை திறந்துருக்கார் இப்போ தான் அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய நஷ்டங்களாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுப்போம் பட் அதனால் நான் ஒன்றும் இடிஞ்சு போகல நான் இன்னும் எல்லாரும் சொல்கிறேன்னா என்ன தன்னம்பிக்கையோடு பணம் இன்றைக்கி வந்துடும் மரியாதை வந்து தேடி வந்துருக்குல்ல இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் பணம் வரும் மேபி இன்னொரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் வரலாம் சார் கமல் கமல்சாருக்கு கதவு திறந்த மாதிரி உங்களுக்கும் கதவு அப்படின்னு நான் நம்புறேன் நீங்கள்லாம் நல்லது சொல்லியிருக்கீங்க யூடியூப் சேனலில் என்னை இவ்வளோ தூரம் ப்ரமோட் பண்ணி எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க நிச்சயம் பணம் வரும் எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் இன்றைக்கு தன்னம்பிக்கையோடு தான் இருக்கேன் அது வரும் வர வேண்டிய பணம் வந்து சேர்ந்துடும் இழந்ததெல்லாம் திரும்ப வந்துடும் எனக்கு சரி இப்போ இது வரைக்கும் இழந்தது சொல்லியிருக்கீங்க இழந்தது இல்லாமல் இதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கள சினிமா வந்து சொன்னில்ல அது வந்து யாரையும் விடாது எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி அடுத்த படத்தில் இப்போ சினிமா மேலே வெறுப்புகள் இருக்கலாம் என்னுடைய கசப்பான எல்லாம் இருக்கலாம் இருந்தாலும் சினிமா எடுக்கணுங்கிற ஆசை மட்டும் எனக்கு குறையாது எல்லாருக்கும் எல்லா ப்ரொடியூசருமே அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா எனக்கு இந்த மாதிரி நேர்மையாக என்னால் இருக்க முடியுங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதோட இருட்டு சந்தோஷமாக இருக்குது எனக்கு கமல் சார் வச்சதுக்கப்புறம் படம் பண்ணுவீங்களா மாதிரி உங்களுக்கு நல்லா தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் வேட்டையாளர்களை டூ பிடிச்சிக்கிட்டு உழுக்கிட்டு இருக்கேன் கமல் சாருக்கு இந்த மெசேஜ் ரீச் ஆகணும் அவர் வந்து இந்த இருக்கிற கமிட்மெண்ட்டோட கமிட் பண்ணேன் என் கமிட்மெண்ட் அப்பப்போ அவர் நான் பார்த்தபோது என்ன சொன்னார் நான் எனக்கு ரெண்டு மூணு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன சார் நீங்கள் ஒரு பெரிய லெஜெண்டு லெஜெண்டுக்கு எப்படி கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கும் விக்ரம் உள்ள பெருசாக ஓடுது அப்படி எப்படி சார் இருக்கும் அப்படின்னு அப்போ சொன்னால் சரி பார்ப்போம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு நான் பொறுமையாக வெயிட் பண்ணுறேன் ஏன்னா அவர்கிட்ட சொல்ல வேண்டியது நம்ம சொல்லியாச்சு அவருடைய அவரோடு இருக்கக்கூடிய மகேந்திரன் தான் இப்போ அவருக்கு எல்லாமே அந்த மகேந்திரன்னு நானும் ரொம்ப நண்பர்கள் மகேந்திரன் என்கிட்ட வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு ஸோ அவங்க ரெண்டு பேரும் நான் நம்புகிறேன் எனக்கு ஒரு நாளைக்கு அவங்க கூப்பிடுவாங்க படம் பாட்டும் எடுப்பாங்க அப்போ க கௌதம் கதை ரெடி பண்ணிட்டதுனால அது எவ்வளவு சீக்கிரம் நடக்குதுங்கிறது கமல் சார் கையில இருக்குறது கிடையாது அது வந்து முழு உரிமை வந்து கௌதமுக்கு தான் கமல் சாரே கௌதம் கதை கேட்க மாட்டாரு என்ன கௌதம் வந்து ஒரு ரொம்ப கெட்டிக்காயிருக்கு ரொம்ப ஒரு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி ஆறுல எடுத்த படம் கரண்ட் ட்ரெண்ட்ல இன்னைக்கு பசங்க வந்து சந்தோஷமா கைதட்டாங்கன்னா அவன் எந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கணும் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் பதினேழு வருஷத்துக்கு நீ இன்னும் ட்ரெண்டில் இருக்கா தம்பி கௌதம் அது கவு கமல் சாருங்கிறவர் அவ்வளோ ஹேண்டமாக இருக்கார் படத்தில் அது ரவி வர்மனும் அவரும் சேர்ந்து பண்ண வேலை ஸோ அதனால இவர் இந்த டீமால் எனக்கு ஒரு நல்ல படைப்பை தர முடியும் தருவாங்க தருவாங்க டைம் வரும் அது வரை வெயிட் பண்ணுவேன் ஃபஸ்ட் பார்ட் வந்தப்ப நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்து சொன்னாங்க அப்படி என்னென்ன ஐயோ நிறைய சொல்லிட்டாங்க இப்போ என்னென்னா அது வந்து ஒரு அது அந்த அந்த ப்ராடக்ட் என்கிட்ட வந்தது நான் முதல்ல எடுக்கிறதா இல்லை அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு அதை எடுக்கிற மாதிரி ஒரு 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 ப்ரெஷர் வந்துருச்சு நிறைய பேர் ஃபோன் பண்ண உடனே அதனால அந்த படத்தை நான் வந்து க கையில் எடுத்தேன் எடுத்தபோது எனக்கு எல்லாருமே ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணாங்க கமல் சார்லேருந்து கௌதம்லேருந்து எல்லா டெக்னீஷியன் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க அந்த அவுட்டோர் யூனிட்டுக்காரன் மட்டும் ரொம்ப ஓவராக தலைக்கு மேலே பேசினார் ரவி பிரசாத்னு ஒரு தான் அவன் என்னோட எனக்கு தெரியாது அவனுக்கு தெரியும் நான் எவ்வளோ நேர்மையான ஆளுன்னு அவன் என்னமோ பெரிய நான் ஒரு கேஸை போட்டு ஜெயிச்சு விட்டேன் அந்த யூனியனுக்கு எது பெப்சி யூனியனுக்கு எதிராக எதிராக ஒரு கேஸை போட்டு விட்டேன் ஜெயிச்சேன்னா நான் யாரை வச்சனாலும் படம் எடுக்கலாங்கிற மாதிரி ஜெயிச்சு விட்டேன் அதில் நிறைய பேருக்கு என் மேலே இருந்தது ஆனால் அவங்க வந்து வருத்தப்படல ஃபெப்சி யூனியன்காரன் வருத்தப்படல இவனுங்க பெரிய அந்த காக்கா அப்படிப்பானுங்கள்ல மோர் அது அவன் நான் வந்து மோர் ஆயுள் தான் இந்த குயின் மன்னன் மோர் ஆயுள் தான் இருந்த கிங் அந்த மாதிரி இந்த ரவி பிரசார் வந்து நான் வந்து பெப்சியை சப்போர்ட் பண்ணுவேன் அவங்கள்ட்ட செக் வாங்க மாட்டேன்னு சொன்னான் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வருத்தம் போடக்கூடிய செய்தி அது போடான்னு அவன் தூக்கி எறி சொல்கிறேன் கௌதம்ட்ட சொல்லி அதனால் அடுத்த படத்தில் நான் அவனை யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் நான் தமிழ் எடுத்து நானே கூட எக்மெண்ட் வாங்கி படம் எடுப்பேன் அந்தளவுக்கு துமிழ் உள்ளாள் நான் பட் எனிவே அந்த மாதிரி இது வந்து நான் சொல்லாததுங்கிறதுக்கான அவங்கள்ட்ட சொல்கிறேன் அந்த பிரசாத் யூனிட்டுங்கிறவன் அவன் என்ன பெரிய போனான்னு நான் சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டேன்னு அவனை நான் அவங்கள எப்போவும் மன்னிக்க முடியாத குற்றத்தை பண்ணால் நான் மரியாதை கொடுத்து பேச மாட்டேன் அவன் ஒன்று தான் பேசுவேன் சில பேர் அதை கூட இந்த கேள்வி கேட்குறாங்க எல்லாரும் தூக்கி எரிஞ்சு பேசுகிறீங்களே நாங்கள் பாயிண்ட் நம்பர் ஒன் அவன் மன்னிக்க முடியாது குற்றம் பண்ணுறான் அவனை நான் அவனு தான் பேச முடியும் பாயிண்ட் நம்பர் டூ நான் வரது கிராமத்தில் இருந்து அவை மட்டும் பேசி தான் எங்களுக்கு பழக்கம் நாங்கள் எம்ஜிஆரே அவன் நடித்தான் சிவாஜியை நடித்தான்னு தான் நாங்கள் பேசியிருக்கோம் அது வந்து எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் நாங்கள் அவமரியாத பண்ணுறது அர்த்தம் கிடையாது அது எங்களுடைய பேச்சு வாக்கு அது வந்து பெரிய பார்லிமெண்டேரியன் நீ பேசணும்னா என்னுடைய எமோஷனை நான் வெளிப்படுத்த முடியாது நான் உண்மையான மனுஷன் நான் இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னா உண்மையான வசிப்பட்டு தான் நான் பேசுவேன் என்னை மதிக்காதவன் தப்பை அதாவது மன்னிக்க முடியாத குற்றத்தை பண்ணுறவனே நான் அவை மட்டும் தான் பேசுவேன் அவன் யாராக இருந்தாலும் சரி எனக்கு எனக்கு வயசாக ஆகிடுச்சு எனக்கு அடுத்தது வயசுக்கு மேலே ஆச்சு நான் எல்லாரையும் தம்பி தம்பின்னு சொல்லலாம் தம்பி வாங்கன்னு சொல்லலாம் பட்டு தப்பு பண்ணுறவங்க நான் அப்படி தான் பேச முடியும் சில அந்த மாதிரி பண்ணானுங்க அதை மீறி நாங்கள் அதுக்கப்புறம் படம்லாம் எடுத்தேன் ஒரு அஞ்சாறு படம் எடுத்தேன் அதுக்கப்புறமும் அவங்கள வச்சு படம் எடுக்கலை இந்த வேட்டையாடு விளையாடி எப்படின்னா இந்த மாதிரி வந்தது அதில் வந்து இவங்க எல்லாருமா சேர்ந்து த என்டையர் இண்டஸ்ட்ரி எக்ஸெப்ட் கமலஹாசன் மேபி கமலஹாசன் சாருவர் வந்தால் ஒரு ஃப்யூ பீப்புள் கைவிட்டு என்ன கூடிய ஹாரி ஜெயராஜ் இந்த மாதிரி சில பேரை தவிர எல்லாருமே எகென்ஸ்டை வேலை பார்த்தாங்க எல்லாருமே மீன்ஸ் எல்லாரும் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷன் தமிழ் ப்ரொடியூசர் ஒன்று வச்சிருக்கானுங்க அது இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறது வேற விஷயம் அவனுங்க எனக்கு என்றைக்குமே பத்து பைசா கொடுத்தது கிடையாது அவனுங்க மீட்டிங்க்கு நான் போகிறதில்ல என்னுடைய கடமை இந்த டெமோக்ரஸி கண்ட்ரியில் ஓட்டு போடுற மாதிரி அவங்களுக்கு போய் நான் ஓட்டு தான் போடுவேன் அவனுங்கள்ட்ட போய் நான் எதையும் கேட்டு இன்னைக்கு வேறே அவங்க எனக்கு பண்ணது கிடையாது உதவியே ஒரு பத்து பேரை உட்காந்துக்கணும் நாராயணன் எப்படி அழிக்கலான்னு தான் பார்ப்பானுங்க கேட்டால் நீ உங்கள்ட்ட பண வசதி இருக்கு தாங்கும் அவர் தாங்காதுன்னு அதுக்கு ஒரு லாஜிக்கெல்லாம் பேசுவானுங்க நியாயம் பார்க்க மாட்டான் இது வந்து கோர்ட்டு கிடையாது அதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு மட்டமான ஒரு குரூப் ரெண்டுமே அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷனாக இருக்கட்டும் ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும் அங்கே பத்து பேர் உட்காந்துக்கணும் நம்மளுக்கு எகேன்ஸாக பேசுவானுங்க சார் நீங்கள் படம் பண்ண காலங்களில் அப்படி இருந்தாங்க தான் இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு நான் இனிமேல் போனால் தான் தெரியும் அதாவது செட்டில்மெண்ட் போனால் தான் எனக்கு தெரியும் நான் படம் பண்ண காலத்தில் அப்படியே முட்டை என்ன பண்ணுங்கன்னு ப்ரொடியூசர் இது கவுன்சில் குரூப்பாக ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து போய் அப்புறம் இதுக்கு இந்த சென்சார் போர்டுக்கு போயிட்டு வேட்டியாள்கார் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காத கொடுத்தா நாங்கள் வந்து பெரிய போராட்டம் நடத்துவோம்னு சொன்னாங்க இது மனுஷன் பண்ணக்கூடிய வேலையை ஏண்டா என்னை காப்பாற்றுறதுக்கு என்னை மெம்பராக்கி ஒரு ஒரு அசோசியன் நீ வைக்கிற அதில் நான் மெம்பரு எனக்கு வந்து நீ சர்டிஃபிகேட் கொடுக்காதுன்னு சொல்கிறேன் நீங்கள்லாம் என்னடா சோறுதிங்கிறீங்களா என்னடா சாப்பிட்றீங்க நீங்களாம் எதுக்கடா மனுஷனாக இருக்கீங்க முதல்ல மனுஷனாக இருங்கடா அதில் எல்லாம் யார் யார் போனாங்கிறது நான் பேரெல்லாம் சொல்ல முடியும் பட் வேண்டாம் ஏன்னா அப்படி எல்லோரும் சில பேர் நெகட்டிவாக நான் பேசியிருக்கேன்னு இருக்கேன்னு நினைப்பாங்க பட் நீங்கள் கேட்குறீங்க நான் பதில் சொல்லாமல் என்ன சார் பண்ண முடியும் நடந்ததே நடந்ததை சொல்லித்தானே அவனும் இல்லை பொய் சொல்ல சொல்கிறீங்களா எல்லோரும் நல்லவங்க அவன் கிழிச்சான் அவங்க திரிச்சான் அவன் எல்லாரும் ஒன்றா நம்பர் மட்டமானவன் அவன் எல்லாருமே வந்து இப்போ நல்லா இருக்காங்களா எனக்கு தெரியாது எல்லோரும் கஷ்டத்துக்குள்ளே இருக்காங்க ஒரு 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 இதில் நீ மெம்பராக இருக்கிற போது அவனை காப்பாற்றுறதுக்கு தானே இப்போ தொழிச்சங்கன்னு வைச்சா தொழிலாளைய காப்பாற்றுறான் முதலாளி என்ன இருந்தாலும் ஏஜென்சாக பேசுகிறான் அந்த ஒரு பேசிக் பிரின்சிபல் கூட தெரியாதவனுங்க எதுக்கு அங்கே டீமாக உட்காந்துக்கிட்டு அதுக்கு ஒரு எக்ஸிகூட்டிவ் பேர் இருப்பான் இவன் பத்து பேர் உட்காந்துக்கிட்டு கும்பலாக போட்டு பேசி எவன் உன எப்படி அழிக்கிறது ஏண்டா மனுஷனை எல்லாரையும் வாழ விடுங்கடா நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கூடான்னு நீ சொல்கிறேன் அதை மீறி நான் ஜெயிச்சிடல ஒத்தால் நின்று ஜெயிச்சிடல உங்களால் ஒன்றும் முடியல முடியலை இல்லைனா கடைசியில் படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டேன் படமும் ஹிட் ஆகி போச்சு இப்போ என்ன பண்ணுவீங்க எல்லாரும் உங்கள் தொகை நிற்பீங்களா எல்லாம் என்னடா பண்ணுறீங்க நீங்கள்லாம் என்னடா சாப்பிடுறீங்க உங்கள் அப் பெற்றவங்கெல்லாம் மனுஷனா இல்லை நீங்களாம் மனுஷனா முதல்ல மனுஷனாக இருங்கடா எல்லாருக்கும் காசு வேணும் காசு மட்டும் வாழ்க்கையில் நான் பாரு இவ்வளோ இழந்திருக்கேன்னு சொல்கிறேன் ஏதாவது டல்லடிச்சுருக்கணா நல்லா தானே இருக்கேன் நல்ல எண்ணங்கள் வேணும் எல்லோரும் வாழணும் நீ என்னை கெடுதல் பண்ணதுக்காக நீ கெட்டு போகணும் பழி உன்னை வந்து சபிக்கலை உன் உன் அறிவு அவ்வளோதான் உனக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளவுதான் நீ வந்து மட்டமானவன் நான் வந்து அப்படி கிடையாது நான் நல்லவன் நேர்மையாக இருக்கிறேன் அதனால் நான் இன்றைக்கி நல்லா தான் இருக்கேன் எவ்வளோ கோடி இழந்தாலும் நான் நல்லா தான் இருப்பேன் கடைசி வரைக்கும் ஏன்னா நான் வந்து எதுவுமே ஒரு சில்மிஷமாகவோ அவன் திங்க் பண்ணுறது இல்லை என்னை பொறுத்தளவில் எல்லாரும் நல்லா இருக்கணும் எனக்கு கெடுதல் பண்ண சர்டிஃபிகேட் கொடுக்கறேன்னு சொன்னால அவன் வீட்டுக்கு நான் போய் சீட் வாங்கி கொடுத்தேன் மெடிக்கல் சீட்டு அவங்க டாக்டருக்கு நீ எல்லாம் மனுஷனாடா அதாவது இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்னையும் செய்து விடல் வள்ளுவர் சொன்னதை நான் வந்து ஃபாலோ பண்ணலை பட் எப்பப்போ முடியுமோ நான் ஃபாலோ பண்ணுறேன் நீ ஃபாலோ பண்ணு நான் உனக்கு அட்வைஸ் பண்ணலை பட் ஏன்டா கெடுதல் பண்ணுறீங்க ஒரு எதுக்கு இதுக்கு அழிக்கிறீங்க உனக்கு என்ன லாபம் இதே இது தெலுங்கு ப்ரொடியூசர் கவுன்சில் அளிப்பான அவர் தெலுங்கு ப்ரொட்யூசர் தமிழ்நாட்டில் தான்டா தமிழ் நண்டு வந்து தமிழ் நண்டைகளுக்கும் ஏண்டா இப்படி இருக்கீங்க மாறுங்கடா வாழ்க்கையில் வந்து மாறு மனுஷனாகும் முதல்ல அப்புறம் எல்லாம் பண்ணலாம் உனக்கு பிள்ளை இருக்குது பொண்டாடி இருக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல ஆத்தா வைத்திருந்தானே வந்தேன் உனக்கு நேர்மையாக இருக்கிறது என்ன கஷ்டம் நான் என்ன சொன்னேன் நேர்மையாக என்ன வேணும்னு பண்ணு என்ன எதுக்கு கெடுக்க ட்ரை பண்ணுறேன் என்ன இருக்குது அழிச்சிங்க ட்ரை பண்ணிங்க நான் அதை மீறி ஜெயிச்சேன்ல உங்களால் என்ன பண்ண ரெண்டாவது வாட்டி படம் ஓடுதில்ல அது என்ன எப்படி எதுவும் நிறுத்த முடிஞ்சேன் உங்களால் முடியல சர்டிஃபிகேட் வாங்கினேன் கோர்ட்டில் கேஸ் ஜெயித்தேன் படம் ரிலீஸ் பண்ணேன் உனக்கு தெண்டம் கட்டினேன் நீங்கள் போட்ட ஃபைனை நான் கட்டி தானே ரிலீஸ் பண்ணேன் இன்றைக்கி அதே காஜா மாதிரி நான் கேஸ் போட்டிருந்தேன் அந்த கேஸை நான் சும்மா கொஞ்சோண்டு காசு வாங்கி வித்ரா பண்ணிட்டேன் கேஸை ஏன்னா அவர் மனுஷன் எனக்கு படம் கொடுத்தாரு அவர் கெட்டவர்னு நான் சொல்லலை அன்றைக்கு நிலைமை அவர் சுச்சுவேஷன் அவர் கெட்டவராக இருந்தார் ஆனால் அவரை நான் கடைசி வர வாழ்க்கை அவர் அவரை அவர் கெட்டவரோன்னு நினைக்கல அவருக்கு அவர் இந்த மாதிரி சார் என்னால் முடியலை இந்த மாதிரி பிரச்சனை அவர் மேலே கேஸ் போட்டிருந்தேன் அவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்க முடியும் என்னால் நான் அனுப்பலை ஜெயிலுக்கு அதில் எனக்கு என்ன லாபம் அவர் பாவம் அவர் என்ன அவர் என்னமோ நேரம் அன்னைக்கு தப்பு பண்ணிட்டாருங்கிறதுக்காக நான் மன்னித்து விட்டுட்டேன் அதனால் அவர் வந்து எனக்கு இன்றைக்கி நானும் அவரும் நல்லா தான் இருக்கோம் ஃப்ரெண்டாக அதனால மனுஷன் சார் சிச்சுவேஷன் எல்லாரையும் கெட்டவனை நான் மாற்றிருக்கலாம் பட் நீ கெட்டவனாக தான் இருக்க நீ எதுக்கு எனக்கு கெடுதல் பண்ணப்போ நான் என்ன சொல்கிறேன் எனக்கு நீ என்ன நான் என்ன ஒன்று தப்பு பண்ணேன் எனக்கு எதுனா சர்டிஃபிக் கொடுக்குவான்னு சொன்னீங்க அதுக்கு எவ்வளோ இன்றைக்கி எவ்வளோ மன்னிப்பு கூடாதான் சொன்னீங்களா இல்லை ஏதாவது மீடியாவில் நாங்கள் என்ன சொன்னோன்னு சொன்னீங்களா நான் சொல்கிறேன்ல என் மேலே கேமாரி சதாச்சும் எடுக்க வேண்டிய இருந்து எடுங்கடா முடிஞ்சா என் மேலே என்ன பண்ணுறீங்க நீங்கள்லாம் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க என்ன ஏன் அதை மீறி நான் ஜெயிச்சிட்டேன்ல சும்மா இருங்க இன்னைக்கு வாய் மூடிட்டு எல்லாரும் கெட்டு போனா போயிட்டீங்க எனக்கு எவன் கொடுக்கூடாது அவன் நல்லா நான் நல்லா தான் இருக்கேன் இதுக்கப்புறம் வந்து மேலும் மேலும் நிறைய படங்கள் எதிர்பார்க்குறேன் சார் ரொம்ப நன்றி நன்றி நன்றி